சிறப்பாவே அதை ஸ்டோக் பண்ணி ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு ரகு செந்தமிழ். செந்தமிழ் ஒரு வெரி யங் டேலண்ட் பிளேயர். ஸோ சூப்பராக விளையாடுவார், நிறையா மேட்ச் அருமையாக விளையாடுவார். ஸோ பார்க்கலாம் இந்த கிரவுண்ட் அவருக்கு ஏற்ற கிரவுண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட ஸ்டைலுக்கு இந்த கிரவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் செந்தமிழ். செகண்ட் பால் அட்வான்ஸாக ட்ரை பண்ணிட்டாரு, ஷார்ட் பிச் டெலிவரி தான் அட்வான்ஸாக ட்ரை பண்ணாங்க, பேட் அப்படலை. ஸோ செல்வமணி டூ செந்தமிழ், ஸ்லோயர் பாலுங்க, பேட்ஸ்மேனை ஏமாற்றிட்டாரு. ஸோ செம்ம ஐடியா, வெல்டன். போன டெலிவரி புல்டாஸ் மாதிரி வந்தது, பட் அப்படியே பால் கீழே இறங்கிருச்சு. ஸோ பேட்ஸ்மேனை ஏமாற்றிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பால். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பால் நினைச்சா அது தப்பாகவே வந்திருக்கு. ஆறு, ஒரு பெரிய ஆறு. சொன்னது போலவே செந்தமிழ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, சிக்ஸில் ஆரம்பிச்சிருக்காரு தன்னோட முதல் ரன்னை. செந்தமிழ் டூ மணி. ஸோ ஜூம்னு வந்துச்சுங்க அந்த பால், சில ஓவர் லென்த்தாக போட்டிருக்காரு, கவர் பண்ணி அடிக்க முடியல. எக்ஸ்ட்ரா கவரில் ஆடிக்கலாம், ஜூம் ட்ரை பண்ணார். ஸோ டாட் பால். நெக்ஸ்ட் பால் செமட்டன் போயிருக்கு. ஸோ அந்த ஒரு சிக்ஸில் தாங்க ரன்னு, ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட்டை இழக்காமல் ஒம்பது ரன் ஆடிருக்காங்க வடசேரிப்பட்டி அணியினர். ஸோ நெக்ஸ்ட் ஓவரை வீசுவதற்கு பார்க்கலாம் யாருன்னு. மீண்டும் ஒரு மணி செகண்ட் ஓவரை வீசுறதுக்கு செந்தமிழ் மீண்டும் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் மணி டூ தமிழ். ஸோ சார் அம்மையாக தூக்கி அடிச்சாருங்க, இந்த அடிச்சுக்க அப்படின்னு போட்டாரு. ஸோ சூப்பர் சிக்ஸ் அங்கே லைன் நம்பர் அதை கேட்ச் பிடித்து விட்டார் தமிழ், ரெண்டாவது சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ செம்மையாக ரன் குவிக்க போறாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ டாட் பால் குட் கம் பேக் போயிட்டு போட்டாரு. ஸோ டாட் பால். ஸோ நெக்ஸ்ட் பால் மணி டூ தமிழ். ஸோ இப்போ தான் கரெக்டாக அடிக்கிற இந்த பால். ஸோ முதல்ல இந்த பாடி ஆடிக்கணும், எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு ஒரு நான்கு போன பழைய இந்த மாதிரி ஆடிக்கணும் அவரு. ஸோ மிஸ் பண்ணிட்டாரு, ஆனால் இந்த வாட்டி சுதாரிச்சுக்கிட்டு கரெக்டாக ஆகிட்டாரு நான்கு ரன்கள். நெக்ஸ்ட் பால் டூ தமிழ். ஸோ ஸ்லோ பாலாக போட்டிருக்காரு. ஸோ டாட் பால். ஸோ தமிழுக்கு ஸ்லோ பால் போட்டால் டாட் பண்ணலாம் போல். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்றைக்காவது நான் பந்து வீசினேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணலாம். ஸோ அப்படி இருந்தாலுமே அவர் பெரிய பேட்ஸ்மேன். தமிழ் டூ மணி. செம்மையாக ஒரு ஃபைன் லெக்கில் தூக்கி அடித்தாரு, ஃபீல்டிங் மிஸ்டேக்குங்க. ஃபோர் லாஸ்ட் பால் செகண்ட் ஓவரில். ஸோ மீண்டும் தூக்கி அடித்தாருங்க. ஸோ மீண்டும் ஒரு பெரிய ஆறு. செந்தமிழ் ஒரு ராக்கெட் வேகத்தில் ஸ்கோரை அடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி போகிற வேகத்தை பார்த்தா ஒரு இருபது ரெண்டு எண்பது ரன் அடிக்கலாம் போல். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, பவர் பிளே முடிஞ்சிருச்சு, இருபத்தி ஒம்பது ரன் ஆடிருக்காங்க விக்கெட் இழக்காம. ஸோ ஸ்ட்ரைக்கில் ரகு. ஸோ போலோ நீ. ஸோ நல்ல பால். மூணாவது ஓவரை வீச பிரசன்னா, பிரசன்னா டு ரகு. செமையா லோவாக போட்டிருக்காரு, எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு பாலு. ஸோ அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோன்னு சொல்லலாம். ஓகே இரண்டு ரன். நெக்ஸ்ட் பால் கவர்ல அடிச்சுக்காருங்க, ஃபீல்டர் இருக்காரு கவர்ல தூக்கி அடிச்சாரு. சூப்பர் ஷாட் ரெண்டு ரன். லோ புல்டாஸ் எக்ஸ்ட்ரா கவர்ல அடிச்சிருக்காரு, ஃபோர் ஆகும்னு நினைக்கிறேன். அங்க நல்ல ஃபீல்டிங், மீண்டும் ஒரு நல்ல ஃபீல்டிங். டூ ரன். தேர்ட் மேன் சில பேருக்கு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால்
செம்மையா தூக்கி அடிச்சிருக்காரு. மிடாட்ஸில் சிக்ஸ், சூப்பர் சிக்ஸ் தமிழுக்கு, நாலாவது சிக்ஸ். மூன்று ஓவர்கள் முடிந்த நிலையில் 33 ரன் ஆடிருக்காங்க விக்கெட்டை இழக்காம. ஒரு செம்மையான ஸ்டார்டிங் தான் சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு ஓவருக்கு ஒரு 70 டார்கெட் செட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ மணி செல்வமணி நல்ல பால், சூப்பர் பால் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சூப்பர் டெலிவரிங்க, ஃபர்ஸ்ட் பால் சூப்பராகவே போட்டிருக்காரு. ஸோ யூஜின் ரெண்டு பால் கவர் பண்ண முடியல. ஸோ தேர்ட் பால் செம்மையான லென்த் டெலிவரி, சூப்பர் பால். ஸோ கீப் இட் அப் பிரதர். ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே பந்து வீசணும், ஏன்னா பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 47 அடிச்சிட்டாங்க. நான்காவது ஓவர், நான்காவது பால். ஸோ யூஜின் டு ரகு. கேட்சா இல்லைங்க, நல்லா ட்ரை பண்ணார் தம்பி. ஸோ அங்கே ட்ரை பண்ணார். ஸோ செந்தம்பி இருக்கும் கரெக்டாக போட்டுருவாரா பார்க்கலாம். ஸோ போத்தம் ட்ரை பண்ணார் செந்தம்பில், மிஸ் ஆயிடுச்சு. ஸோ போத்தம் சிறப்பாகவே ஆடுவார் செந்தம்பில். நெக்ஸ்ட் பால் ஸோ ப்ளூ புட்டாசாக விழுந்திருக்கு, பட் மீடான் திசையில் மீண்டும் ஒரு பெரிய சிக்ஸ். ஸோ 5 சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. நேற்றைய இன்றைய போட்டியில் அதிக சிக்ஸர் அடித்த ஒரு நபர் தமிழ். செல்வமணி 52004 ஓவருக்கு. ஸோ செம்மையான ஷாட், ஃபர்ஸ்ட் சிக்ஸ் நினைக்கிறேன் ராமுக்கு. பெரிய சிக்ஸ், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதே தெரியல அவங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா கவர்ங்க, செம்மையான ஷாட், ரொம்ப ஸ்டைலாக இருந்தது பார்க்கறதுக்கு. பவுண்ட்ரி, பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சார், மிடானில் போயிருக்கு. கேட்ச் இப்போ தான் ஃபஸ்ட்டு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க கடைசி ஓவரில் 3வது பந்தில். ஸோ தமிழ் மிட் விக்கெட்டில் போயிருக்கு, அங்கே ஒரு 2 ரன்னுக்கான முயற்சி. ஸோ 2 ரன்ஸ். செம ஷாட்டுங்க, மீண்டும் 6வது சிக்ஸ் தமிழுக்கு, பெரிய சிக்ஸ். நேற்றைய இன்றைய போட்டியில் அதிக தூரம் சிக்ஸ், இதுதான் கிரேட் பேட்டிங் பை தமிழ். ஸோ தமிழ் 2 செல்வம். ஸோ செம்மையாக க்ளீனாக அடிச்சார் ஸ்டேட்டில் 4. ஸோ 4 இந்த இன்னிங்ஸ் முடியுது. பிரபாகரன் பெரிய ஒரு டார்கெட், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. வடசேரப்பட்டிக்கு ஓப்பன் போல ரமேஷ். ஸோ ஸ்ட்ரைக்கில் கிளப் தபா மணிக்கு பிரபா. ஆனால் ஒரு ஓவர் பிச் பால் தான், ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸ்ட்ரைட்டில். ஸோ மிஸ் ஆயிருக்கு டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஸோ வீடாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் போனா கண்டிப்பா ஒரு பெரிய ஷாட் கிடைச்சிருக்கும். ஓவர் பிச் பால் தான், கரெக்டான லென்த் இல்ல. கண்டிப்பா பேட்ஸ்மேன் அக்ராஸ் போய் தான் ஆடணும். ஓப்பனில் விட்டு அவர் க்ளீனாக பந்து போட்டுகிட்டே இருப்பார் ரமேஷ், ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் 2 பால். ஸோ அமீர் போட்டிருக்காரு நினைக்கிறேன். ஸோ வைட். ஸோ அமீர் 2 ரமேஷ். வாவ், யார்கர் லென்த்துங்க அது வந்து. ஸோ அக்ராஸ் வந்தார்,
ஆனா அது யார் கரை வந்திருக்கு
சாமியா தூக்கி அடிச்சாருங்க, மிடான்ல போயிருக்கு. அங்க ஒரு ஃபீல்டர் மிஸ் பண்ணிருக்காரு. சோ ரகு மிஸ் பண்ணிட்டாருங்க. போர் மீண்டும் பவுண்டரி. சோ புதுசா ட்ரை பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ நான் 40 ரன்னுக்கு மேல அடிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக சோ நியூ பால் ட்ரை பண்ணிமா போல. சோ சாமியா போட்டாரு. சோ நல்ல பேஸ் ட்ரெயின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதிக ரன் இருக்கும்போது இந்த மாதிரி நியூ பாலருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை சரி பார்க்கலாம். ஒரு சூப்பர் ஷாட், செம்மையாக அடிச்சாருங்க. பாயிண்ட் திசையில் பவுண்ட்ரி. பிரண்டன், இட்ஸ் ஓகே பிரண்டன் மெக்குல்லம். ஸோ எப்படி போடணும், ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்கிற இடத்துல அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ மீண்டும் பாயிண்ட் திசையிலங்க, மீண்டும் ஒரு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு தான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு பவுண்ட்ரி. இந்த ஓவரில் 4வது ஃபோர். 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சதுனால வந்து இப்போ வெற்றி வாய்ப்பு ஸ்டில் வடசேரிப்பட்டி தான். ஸோ தொடர்ந்து 4 பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க. இடையில ஒரு பால் கேப்பு. ஸோ பவுண்ட்ரி பவுண்ட்ரி டாட் பால் பவுண்ட்ரி பவுண்ட்ரி மற்றும் லாஸ்ட் பால். ஸோ சிறப்பாக தூக்கி அடிச்சாரு. விடான் விடாப்ல போயிருக்கு. ஸோ கேட்ச். ஸோ தற்பொழுது நடந்து முடிந்த போட்டியில் வடசேரிப்பட்டி வின் பண்ணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுறாங்க. ஸோ வாழ்த்துக்கள்.